எல்லாருக்கும் வணக்கம் ஞானயுகம் யூடியூப் சேனல் மூலிமா உங்கள் எல்லோரையும் சந்திக்கல மகிழ்ச்சி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காப்பர் காப்பர் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காப்பர் அதாவது செம்பு அதில் தண்ணி குடிக்கலாமா வேணாமான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் காப்பரில் குடிக்கிறது நல்லதா கெட்டதா நிறைய குழப்பங்கள் இருக்கும் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதில் என்னென்னா காப்பரில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் காப்பர் பயன்படுத்துறதுக்கு முன்னால் ஒரு ஆறு விஷயம் நம்ம பார்க்கணும் முதல் விஷயம் காப்பரோட அளவு அதாவது எவ்வளோ சதவீதம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் ரெண்டாவது காப்பர் நமக்கு செட் ஆகுமா ஆகாதா ஒத்து வருமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் மூணாவது விஷயம் காப்பர் சுத்தம் செய்கிற விதம் நாலாவது விஷயம் காப்பர் கோட்டிங் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் அஞ்சாவது விஷயம் காப்பரில் சமையல் செய்யலாமா ஆறாவது விஷயம் காப்பரில் உள்ள ஈயம் பூசலாமா வேண்டாமா இந்த ஆறு கேள்விக்கும் உங்களுக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா காப்பரை பயன்படுத்தலாமா வேணாமா நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கு தெரியும் இந்த ஆறு விஷயங்களை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் முதல் விஷயம் காப்பர் பயன்படுத்துகிறதா இருந்தால் அது எத்தனை சதவீதம் அதாவது வாங்குகிற காப்பர் பாத்திரத்தில் எத்தனை சதவீதம் காப்பர் சேர்த்துருக்காங்கன்றது முக்கியம் நூறு சதவீதம் காப்பரில் செஞ்சதுன்னு சொன்னால் சுத்த போய் அப்படி செய்யவே முடியாது நம்பாதீங்க நூறு சதவீதம் காப்பரில் பாத்திரம் செய்யவோ வளைக்கவோ முடியாது உடஞ்சிரும் தொண்ணூத்தெட்டு சதவீதத்தில் கூட பாத்திரம் செய்ய முடியாது ரொம்ப கஷ்டம் ஒரு எண்பத்தஞ்சு டு தொண்ணூத்தாறு பெர்சன்டேஜ் சதவீதம் வரை இருந்தால் தான் காப்பர் பாத்திரத்தை உருவாக்க முடியும் இதில் எந்த அளவுக்கு சதவீதம் அதிகமாக இருக்கோ அவ்வளவும் நல்லது எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு கீழே போனால் அதை வாங்காதீங்க ரொம்ப ஒஸ்ட்டான காப்பர் நிறைய கலப்படம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் புனேல கிடைக்கக்கூடிய சில காப்பர்லாம் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் வரை கிடைக்கிது இருக்கையிலே அங்கே தான் ரொம்ப கம்மியாக இருக்குது சில நார்த் இந்தியா பக்கம்லாம் எண்பத்தெட்டு சதவீதம் வரைக்கும் கிடைக்கிது மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சதவீதம் வரை கிடைக்கிது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல காப்பர் போனீங்கன்னா வாங்கிக்கலாம் அது போக சில நார்த் இந்தியாவிலலாம் தொண்ணூற்றாறு சதவீதம் வரை கிடைக்கிது அதனால் எண்பத்தஞ்சு டு தொண்ணூத்தாறு சதவீதம்ள்ளே எந்த அளவுக்கு அதிகமாக காப்பர் இருக்கோ அந்தளவுக்கு நல்லது எண்பத்தஞ்சு சதவீதம் கீழே போகாமல் பார்த்துக்கோங்க ஒருவேளை எனக்கு எப்படி காப்பரில் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி டெஸ்ட்டு பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா தங்க வேலை செய்கிறவங்க இருப்பாங்க அங்கே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா தங்கத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்கேனிங் மிஷின் இருக்கும் அதில் இந்த காப்பர் பிளேட்டையோ இல்லை காப்பர் பொருளையோ கொடுத்தீங்கன்னா அதில் வச்சு டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க ஒரு பேப்பரோட அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் முப்பது ரூபா இல்லை ஐம்பது ரூபா இல்லை நூறுரூவா ஆகும் அவ்வளோதான் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லை எனக்கு முழுசாக அதில் என்னென்ன கலந்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது காப்பர் எவ்வளோ இருக்குது காப்பர் போக மீதம் இருக்கிற மெட்டீரியல்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் முடியும் அதுக்கு ஹெவி மெட்டல் அனாலிசிஸ் டெஸ்ட்டுன்னு இருக்குது அந்த டெஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா எல்லாமே முழுசாக என்னென்னமெல்லாம் இருக்குதுன்னு தெல்ல தெளிவாக டெஸ்ட் ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இது வந்து செலவு பார்த்தீங்கன்னா இருந்து மூவாயிரூவா வரைக்கும் செலவாகும் முப்பது ரூபாய்க்கும் டெஸ்ட் இருக்குது ரூபாய்க்கும் டெஸ்ட் இருக்குது அடுத்து போடக்கூடிய வீடியோவில் வரிசையாக நான் அடுத்தடுத்த கேள்விகளுக்கு உங்களுக்கு தெளிவாக பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு பயிருங்க அது மூலிமா அவங்களும் பயன்பெறட்டும் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் தினமும் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி